உடலின் பாரத்தையும் அழுத்தத்தையும் லம்பர் ஸ்பைன் தாங்குகிறது. இதன் காரணமாக டிஸ்க் கெர்னியேஷன் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதனால் ஸ்பைனல் நர்வ்ஸ் பாதிக்கப்படும். சயாட்டிக் நர்வானது லோவர் பேக்கில் ஆரம்பித்து பேக் ஆஃப் த லெக் ஊடாக பயணிக்கும். இது பெரும்பாலும் பாதிக்கப்படும். டிஸ்க் ஹெர்னியேஷன் ஏற்படுத்தப்படும் போது இந்த நரம்பு அழுத்தப்படும். இதுவே சயாட்டிகாவிற்கான பொதுவான காரணமாகும். சயாட்டிகாவில் பொதுவாக உடலின் ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்படும். இதன் போது அந்த நரம்பின் பாதையில் எங்காவது சாதாரண வலியிலிருந்து அதிக வலிவரை ஏற்படலாம். அத்தோடு மசில் வீக்னஸ், நம்னஸ் என்பனவும் ஏற்படலாம். சயாட்டிகாவிற்கான காரணங்களில் மிக பொதுவானது டிஸ்க் ப்ரோலாப்ஸோ டிஸ்கென்ட்ரி. பெரும்பாலானவர்கள் சயாட்டிகா ஒரு ஸ்பெசிஃபிக் டயக்னோசிஸ் இல்லை என்று நம்புகின்றனர். ஏனெனில் சயாட்டிக் நர்வ் மற்றும் இதன் பிரான்சஸில் ஏற்படும் எனி இன்ஃப்ளமேஷன்ஸ் மூலம் காட்டப்படும் குறிகுணங்களையே கூறுகின்றன. சயாட்டிக் நர்வில் ஏற்படுத்தப்படும் மெக்கானிக்கல் ப்ரெஷர் காரணமாக அதன் பாத்வேயில் கடுமையான ரேடியேட்டிங் எலக்ட்ரிக்கல் பெயின் ஏற்படுத்தப்படும். அத்தோடு சென்சரி டிஸ்டர்பன்சஸ் மற்றும் நம்னஸ் அண்ட் டிங்லிங்ஸ் போன்றனவும் ஏற்படுத்தப்படுவதோடு மோட்டர் டெபிசிட் ஏற்பட்டு மசில் வீக்னஸும் ஏற்படும். டிஸ்கிற்கு வழங்கப்படும் வெயிட் அல்லது ஃபோர்ஸ் ஆனது டிஸ்கால் டொலரேட் பண்ண முடியாத அளவிற்கு அதிகரிக்கும் போது டிஸ்கென்ட்ரி ஏற்படுகிறது. டிஸ்கானது ஒரு ஹைட்ரோஸ்டேட்டிக் ஸ்ட்ரக்சர். இது பாடி வெயிட் மற்றும் அதனை சூழ உள்ள மசில்ஸின் கன்ட்ராக்ஷன் மற்றும் ஏதாவது தாக்கத்தின் மூலம் அழுத்தப்படுகிறது. இதன் போது வெர்டிப்ரல் பாடியின் நியூக்ளியர் மெட்டீரியல் ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டு டிஸ்பிளேஸ்ட் ஆகும். இந்த நியூக்ளியர் மெட்டீரியலின் டிஸ்பிளேஸ்மெண்ட் காரணமாக ஏற்படுத்தப்படும் ஹைட்ராலிக் ப்ரெஷர் காரணமாக அதனை சுற்றியுள்ள அனுலஸ் ஃபைப்ரோசஸில் லேட்ரல் பல்ஜிங் ஏற்படுகிறது. அத்தோடு வெர்டிப்ரல் என் பிளேட்ஸில் வெர்டிகல் பல்ஜிங் ஏற்படுகிறது. இது டிஷ்யூ இன்ஜரி ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். இந்நிலையில் இந்த என் பிளேட்டிற்கு பாடி வெயிட்டாலோ அல்லது சரௌண்டிங் மசில்ஸாலோ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் டொலரேட் பண்ண முடியாத அளவிற்கு வழங்கப்படும் போது என் பிளேட்டின் கார்டிலேஜ் மற்றும் அண்டர்லையிங் போன்ஸில் கிராக்ஸ் ஏற்படும். டிஸ்கென்ட்ரி அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனது பொதுவாக பொஸ்டீரியராகவே ஏற்படுகிறது. நார்மலாக சென்ட்ரல் லொக்கேஷனில் காணப்படும் நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆனது பொஸ்டீரியராக ப்ரொலாப்ஸ் ஆகி அனுலஸ் ஃபைப்ரோசஸ் ஊடாக வெளித்தள்ளப்படும் போது டிஸ்கென்ட்ரி ஏற்படுகிறது. பயோமெக்கானிக்கலாக ஸ்பைனல் கம்ப்ரஷன் மற்றும் இந்த ஃப்ளெக்ஷன் மூலம், அதிலும் பொதுவாக லம்பர் ஸ்பைன் ஃப்ளெக்ஷன் ரிப்பீட்டிவாக நடைபெறும் போது இவ்வாறு ஏற்பட சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த சினாரியோவில் நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆனது ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்டு பொஸ்டீரியராக புஷ் பண்ணப்படுகிறது. இவ்வாறு லேட்ரல் ஃப்ளெக்ஷன் நடைபெறும் போது நியூக்ளியர் மெட்டீரியல் லேட்ரலாக மைக்ரேஷன் நடைபெறும். இவ்வாறு ரைட் சைட் லேட்ரலாக இன்டீரியராக ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது டிஸ்கானது லெஃப்ட் சைட் லேட்ரலாக பொஸ்டீரியராக ப்ரொலாப்ஸ் ஆகும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஃபோர்ஸ் வழங்கப்படும் போது இவ்வாறான நிலைமை ஏற்பட சந்தர்ப்பம் குறையும். இவ்வாறு இந்த நியூக்ளியர் மெட்டீரியலானது அதனை சூழ உள்ள அனுல ஃபைப்ரோசஸை நோக்கி தள்ளப்படும் போது அந்த அனுல ஃபைப்ரோசஸ் ஆனது ரப்சர் ஆகும். இந்த அனுல ஃபைப்ரோசஸின் லேமல ஃபைபர்ஸ் ரிப்பீட்டிவாக ஃப்ளெக்ஷன் மற்றும் கொம்ப்ரஷனுக்கு உட்படுத்தப்படும் போது அந்த ஃபைபர்ஸுக்கு இடையில் உள்ள போன்ஸ் உடைக்கப்படும். இதனால் நடுப்பகுதியில் உள்ள நியூக்ளியஸ் பல்போசஸ் ஆனது அவற்றுக்கூடாக வெளிப்பகுதியை நோக்கி நகரும். இந்த பொஸ்டீரியர் டிஸ்க் ஹெர்னியேஷனில் பிரதானமாக மூன்று வகை காணப்படுகிறது. ஒன்று, அந்த ஹெர்னியேஷன் ஆனது அனுலஸ் ஃபைப்ரோசஸால் பவுண்ட் பண்ணப்பட்டு காணப்படும். இரண்டாவது, ஹெர்னியேட்டட் நியூக்ளியஸ் ஆனது லார்ஜ் அமௌண்டில் காணப்படும் போது அது அனுலஸ் ஃபைப்ரோசஸை பிரேக் பண்ணி வெளியேறும். மூன்றாவது, டிஸ்க் ஸ்பேஸிலிருந்து வெளியேறிய நியூக்ளியர் மெட்டீரியல் ஆனது தனியாக ஸ்பைனல் கனலினுள் சீக்வெஸ்டட் ஆகும். இது டிஸ்க் சீக்வெஸ்ட்ரேஷன் எனப்படும். நர்வ் ரூட்டுக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்க் மெட்டீரியலால் வழங்கப்படும் மெக்கானிக்கல் ப்ரெஷர் காரணமாக அந்த இன்ஜர்ட் டிஷ்யூவில் ஏற்படும் கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக அந்த டிஸ்க் மெட்டீரியலில்
மற்றும் நர்வ் கண்டாக்ட் நடந்த இடத்தில் இருந்து கீழ்நோக்கி இன்ஃப்ளமேட்டரி கஸ்கேட் ரியாக்ஷனாக நர்வ் பெயின் ஏற்படுத்தப்படுகிறது. இங்கு டிஸ்க் ஹேர்னியேஷன் நடைபெற்ற லொக்கேஷன் முக்கியமானது. மிக பொதுவானது பெரிசென்ட்ரல் டிஸ்க் ஹேர்னியேஷனா. இங்கு லெட்ரல் ரீசஸ் ஆஃப் த ஸ்பைனல் கனலில் நியூரல் கனலுக்கு ஜஸ்ட் மீடியலாக கம்ப்ரஷன் காணப்படுகிறது. இங்கு L4-L5 வெர்டிப்ராக்கு இடையில் உள்ள டிஸ்க் ஹேர்னியேஷன் நடைபெற்றுள்ளது. இதனால் L5 நர்வ் ரூட் பாதிக்கப்படும். இங்கு L4 நர்வ் ரூட் பாதிக்கப்படாது. இது ஏற்கனவே L3-L4 இன்டர்வெர்டிப்ரல் ஃபொராமினுக்கூடாக வெளியேறி இருக்கும். இது மொடரேட் டு சிவியராக லோ பேக் பெயினை ஏற்படுத்தும். இதுவே டிஸ்க் ஹேர்னியேஷன் மூலம் சைட்டிக் பெயின் ஏற்படுவதற்குரிய விளக்கமாகும்.